என் பேர் லலிதா. நான் அண்ணா நகரில் இருக்க இனிஷியல் ஷோரூமில் 7 இயர்ஸாக கஸ்டமராக இருக்கேன். இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் அம்மாக்கிட்டேருந்து வந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னென்னா, சேவிங்ஸ். அவங்க வந்து எனக்காக சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் ஜாயின் பண்ணி எனக்கு கோல்டு டைமண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதோடய பலனை நான் நல்லா அனுபவிக்கிறேன். இதே பலனை என் பசங்களும் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த ஒரு ஆசையில் எனக்கு வந்து இப்போ நான் வந்து என்ஏசி ஷோரூமில் கோல்டு ஸ்கீம்ஸு, டைமண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களும் என்னைய மாதிரி சந்தோஷப்படணும், அதோட முழுமையான பயனை அவங்க அனுபவிக்கணும். அதனால அவங்களுக்காக நான் இப்போ எல்லாமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இப்போ ஒரு சின்ன ஆசை என்னென்னா, எனக்கு டைமண்ட் ஜுவல்லரி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு இப்போ மறுபடியும் ஒரு ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். இங்கே இங்கே இருக்கிற ஸ்டாஃபோட கைண்ட்னஸ், அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன கேட்குறேனோ, எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கான நீடை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. என்ஏசி ஜுவல்லர்ஸில் நான் வந்து போட்ட சிட்டுக்கு என்னால் டைமண்ட் வாங்க முடியுமான்னு மொதல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மேம், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், டைமண்ட் ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்கள், உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டைமண்ட் ரிங் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. மறுபடியும் ஒரு டைமண்ட் ஸ்கீம் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்டட்டு வாங்கினேன். இப்போ அடுத்து என்னோடது வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணுன்றது என்னோடய ஆசை. இந்த ஒரு ஆன்டிக் ஜுவல்லரியோ இல்லை வந்து டைமண்ட் ஜுவல்லரியோ என்னால் வாங்க முடியுமான்னு நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் இட் இஸ் பாசிபிள் நவ். எனக்கு எல்லா கலெக்ஷன்ஸ், நான் வந்து இந்த டிசைன் பார்க்குறேன் அப்படின்னா அடுத்த டிசைன் அவங்க இமீடியட்டாக எனக்கு காட்டுவாங்க. இந்த டிசைன் பாருங்கள் மேடம் அப்படின்னு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும். இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். என்ஏசி அவங்களோட 50வது வருஷத்தை இந்த வருஷம் கொண்டாடுறாங்க. நான் ஹாப்பி. ஏன்னா நானும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர். அதே மாதிரி அவங்க இன்னும் பல 100 வருஷங்கள் அவங்களோட சர்வீஸை என்ன போல் இருக்கிற பல பேருக்கு அவங்க கொடுக்கணும்னு நான் என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.